السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜினுடைய வகைகள். ஹஜ்ஜினுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் மூன்று வகைகள் இருக்கின்றன. இந்த மூன்று முறைகளிலும் ஹஜ்ஜ் செய்வதற்கு வழிமுறைகள் வகுத்து அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே முதலாவது வழிமுறை என்னவென்று சொன்னால் ஹஜ் தமத்து. இந்த வழிமுறையை பொறுத்தவரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய நபர்களிலேயே அதிகமாக செய்யப்படக்கூடிய ஹஜ் இந்த வழிமுறையில் செய்யப்படக்கூடிய ஹஜ் தான். இதை பொறுத்தவரைக்கும் இஹ்ராமுடைய எல்லையில் நியத் செய்து கொள்ள வேண்டும். லப்பைக் உம்ரதன் முதமத்திஅம் பிஹா இலல் ஹஜ் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நியத் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இவர்கள் மக்காவை நோக்கி, காபாவை நோக்கி பிரயாணப்பட்டு செல்ல வேண்டும். அங்கு உம்ராவை முடித்துவிட்டு இஹ்ராமை களைந்து விட வேண்டும். இஹ்ராமிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் துவங்கும் பொழுது அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக நியத் செய்ய வேண்டும். லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நியத் செய்து கொண்டு இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வழிமுறையில் என்ன செய்வது? ஹஜ்ஜை செய்வது தமத்து என்று சொல்லப்படக்கூடிய வழிமுறையில் செய்யப்படக்கூடிய ஹஜ் ஆகும். இந்த முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் குர்பானி கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு ஆட்டையோ அல்லது ஏழு நபர்கள் சேர்ந்து ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யலாம்? குர்பானியாக கொடுக்கலாம். இரண்டாவது வகை ஹஜ்ஜுல் கிரான், கிரான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகை. அப்போ இந்த வகையை பொறுத்த வரைக்கும் இந்த முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஹஜ்ஜுடைய நாட்களுக்கு ஒரு தினத்திற்கு முன்னால் அல்லது இரு தினங்களுக்கு முன்னால் மிக நெருக்கமான நாட்களில் வரக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த வழிமுறையில் என்ன செய்யலாம்? ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் லப்பைக்க உம்ரதன் வ ஹஜ்ஜன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நியத் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு காபாவை நோக்கி பிரயாணப்பட்டு உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றியதற்கு பிறகு இஹ்ராமை களையக்கூடாது. அந்த இஹ்ராமிலேயே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இஹ்ராமை களையக்கூடாது. அதே ஆடையிலேயே இருந்து ஹஜ்ஜையும் நிறைவேற்றியதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராமை களைந்து கொள்ளலாம். அதாவது பத்தாவது தினத்திலே இஹ்ராமை என்ன செய்ய வேண்டும்? களைந்து கொள்ள வேண்டும். இது இந்த வகையில் செய்யக்கூடிய நபர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதேபோன்று இவர்களும் குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கிறது. இவர்களும் அதே போன்று மேல் சொன்ன விதத்திலே ஒரு ஆட்டை முழுமையாக என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். அல்லது ஏழு நபர்கள் சேர்ந்து ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யலாம்? குர்பானியாக கொடுக்கலாம். மூன்றாவது வகை ஹஜ்ஜுல் இஃப்ராத். இந்த வகையை பொறுத்த வரைக்கும் இது ஹஜ்ஜுக்காக மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த வழிமுறையை பொறுத்த வரைக்கும் இதில் உம்ரா செய்ய வேண்டிய அவசியம் வராது. நேரடியாக ரொம்ப நெருக்கமான நாட்களில், அதாவது ஹஜ்ஜுடைய ஆரம்ப நாட்களில் அல்லது ஒரு நாளுக்கு முன்னால் இந்த நிலையில் வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும்
இஹ்ராமுடைய அந்த எல்லையில் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லி ஹஜ்ஜுக்காக என்ன செய்ய வேண்டும், நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எஹ்ராம் அணிந்து கொண்டு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், கஅபாவை நோக்கி பிரயாணப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேபோன்று இந்த ஹஜ்ஜுல் இஃப்ராத் செய்யக்கூடியவர்கள் விமானத்தில் வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் விமானத்தில் இந்த எஹ்ராமுடைய எல்லையை அடையக்கூடிய நேரத்திலோ அல்லது அதற்கு முன்னாலோ என்ன செய்து கொள்ளலாம், நியத் வைத்துக் கொள்ளலாம், எஹ்ராம் அணிந்து கொள்ளலாம். அதேபோன்று அந்த வாகனத்தில் விமானத்திலேயே இவர்கள் என்ன செய்யலாம், எஹ்ராமுடைய எல்லையை அடைவதற்கு முன்னால் எஹ்ராம் அணிவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய அந்த சுன்னத்துகளை என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், எஹ்ராமுடைய எல்லை வரும் பொழுதோ அல்லது அதற்கு முன்னாலோ என்ன செய்து கொள்ளலாம், இவர்கள் ஹஜ்ஜுக்காக நியத் செய்து கொள்ளலாம். அதே போன்று இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வகையில் ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு குர்பானி அவசியமாகாது, அவர்கள் குர்பான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இந்த மூன்று வழிமுறைகளில் ஹஜ் செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது. இதிலே ஒரு சிறந்த வழிமுறை என்ன சொன்னால், நாம் பார்த்த முதல் வழிமுறை அதாவது ஹஜ்ஜுல் தமத்து, இந்த ஹஜ்ஜை அந்த இந்த வழிமுறையில் செய்வது மிக உயர்வானதாக இருக்கும். இதிலே அதிகமான இபாதத்துகள், நல்ல இலகுவான வழிமுறைகள் எல்லாம் இதில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த முறையில் செய்யக்கூடியது மிக இலகுவானதாக இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.